இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பழைய கோவில்களை எல்லாம் இந்திய தொல்லியல் துறை ஆக்கிரமிக்க போகுதான். என்ன ஆகும்னு யோசனை பண்ணி பாருங்க. நம்ம முரியன், பள்ளிமலை முரியன் தங்கமான ஆள், பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா கோயம்புத்தூருக்கு வந்தப்போ அவருக்கு ஒரு சீட்டில் எழுதி கொடுத்தாங்க. என்ன வாசார் தெரியுமா? அக்ரா முதல எழுத்தெல்லாம் அது பகவான் முதுட்ட ஒழுக, மருதமலா முருகனுக்கு அரகரா அப்படின்னாரு. இதுக்கு அரகரா சொல்லாமையா இருந்திருக்கலாம். முரியன் கண்ணீர் விட்டு அழுதாரு. உன்னை நான் சொல்ல சொன்னா எங்க மக்கள் தான் நல்லா சொல்லிட்டு இருக்காங்களே, நீ ஏன் இப்படி வந்து சொன்னு சொன்னதை பத்தி சந்தோஷம் தான். ஆனா இன்னைக்கு அந்த பள்ளி மேல முரியன் கோயில் தொல்லியல் துறைக்கு போச்சுன்னா என்ன ஆகும் யோசனை பண்ணி பாருங்க. முரியன் எப்படிப்பட்ட ஆளு? இன்னைக்கு நான் சொல்றேன், முதன் முதலில் பெரியாருடைய சிந்தனையை அமுல்படுத்தி கலப்பு திருமணம் செய்த முதல் ஆள் தமிழ் கடவுளான முரியன் தான். ஃபர்ஸ்ட் இன்டர் காஸ்ட் மேரேஜ் அவர் தான். ஃபர்ஸ்ட் இன்டர் காஸ்ட் மேரேஜ், அதுவும் லவ் பண்ணி காட்டுக்குள்ள போய் காஜாத கானகத்தன் வெரட்டி போய் பிடிச்சு லவ் பண்ணி இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணவர் மட்டும் இல்லை, மாநில சுயாட்சிக்கே அன்னைக்கு குரல் கொடுத்தவர் முரியன் தான். அது தெரியுமா? அவர் வீட்டில் ஒரு பிரச்சனையை கொண்டு வர்றான் நாரதர், இதோ ஞானப்பழம் அப்படின்னு சிவபெருமான்கிட்ட கொடுக்குறாரு. அவர் வாங்கி பேசாமல் திங்க வேண்டியதானே. ரொம்ப நன்றி நாரதரே, ரொம்ப டாப்பாக இருந்துச்சு, போயிட்டு வா. இதை நான் சாப்பிடுவதை விட நீ சாப்பிடுவது தான் சாலை சிறந்தது அப்படின்னு அவங்க ஒய்ஃபிட்ட கொடுக்குறாரு. அந்தம்மா வாங்கி தின்னு விட்டு, ரொம்ப நன்றி மாமா, உனக்கு கொடுத்த பழத்தை எனக்கு கொடுத்துருக்கிய அப்படின்னு சொல்லலை. அந்தம்மா, நமது பிள்ளைகளுக்கு ஆளுக்கு பாதியாக வெட்டி கொடுத்து விடலாம். உடனே நாரதரன், யாராவது ஒருத்தருக்கு தான் முழுசாக கொடுக்கணும், போட்டி வைத்து யார் முதலில் போட்டியில் வெல்கிறீர்களோ அவர்களுக்கு ஞானப்பழத்தை கொடுக்கலாம் அப்படின்னா, யார் உலகத்தை முதலில் சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்கு தான் இந்த ஞானப்பழம். விநாயகர் கிளம்பி, இது முரியன் கிளம்பிட்டார் விநாயகர் உலகத்தை சுத்த, மயிலில் ஏறி உட்காந்து தந்திரன ஒரு நொடியில் சுற்றி வருகிறேன். விநாயகர் எங்கே போய் உலகத்தை சுற்றுறது, அவ்வளோ பெரிய உடம்பை தூக்கிட்டு அவருடைய வாகனம் மூஞ்சிர கூப்பிட்டு கேட்குறாரு, பிரதர் உலகத்தை சுத்த போகலாமா? அது இப்படியே பார்க்குது, கொஞ்சமாவது உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? என் மேலே உட்காந்திங்கன்னா எனக்கு அதுதான் கடைசி சிட்டிங்கு. இதில் உலகத்தை வேற சுத்தலான்னு சொல்கிறீங்களே, எப்படி நான் நகர்த்தி உங்களை கூட்டிகிட்டு போவேன்? உலகம் என்றால் என்ன, அம்மையப்பன் என்றால் என்னன்ட்டு அவங்க அப்பா அம்மா மூணு ரவுண்ட் அடித்து ஞானப்பழத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாரு முருகன் என்ட்ரி. எங்கே எனக்கு ஞானப்பழம்? ஒன்னே வாங்கி சாப்பிட்டுருக்காரு. ஆஹா, எனக்கு அநீதி இழைக்கப்பட்டு விட்டது, எனக்கென்று ஒரு தனி நாட்டை நான் அமைத்து கொள்ளப் போகிறேன் சொல்லி பழனி மலையில் இன்னைக்கு மாநில சுயாட்சியினுடைய அடையாளமாக இருக்கிறவர் இன்னைக்கு முருகன். ஏன் பக்தர்கள் முருகனை எப்படி வேணாலும் பார்க்கட்டேன், சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, உள்ளமெல்லாம் உன் பெயரை, சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீதில் எதிரொலிக்கும். பக்தர்கள்லாம் பாடட்டான். நான் முருகன்ட்டந்து என்ன கேப்சர் பண்ணேன், மாநில சுயாட்சிக்கு முதலில் குரல் கொடுத்து தனி நாடா இருக்க வேண்டாண்டா ஒரு நாட்டை வளப்படுத்த முடியும் சொல்லி தமிழ்நாட்டுக்கு சுயாட்சி வாங்கி கொடுக்குற முருகனை தொல்லியல் துறைக்கு கொண்டு போறாங்களாம். போவாரா முருகன்? நான் ஏற்கனவே தனி நாடு இங்க வச்சவன், நான் எப்படா ஓ நாட்டுக்கு வருவேன்? இன்னைக்கு அப்படி தொல்லியல் துறை கட்டுப்பாட்டுக்குள்ள பழனி வந்துருச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? ஹிந்திக்காரன் பூரா வந்திருப்பேன் ஆபீசரா பழனியில, நம்ம பால் காவடி எடுத்துகிட்டு போவான், பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, ஹிந்திக்காரன் கேசாப் பால் காவடி, நோ காவடி பால் காவடி, மேலே போகணும் உப்பர், நோ உப்பர், நோ அப்பர், கொடா ரப்பர் வாயா, நான் மேலே போகணும்னு உப்பர் கே போல் சாகப். என்னடா நான் ஒன்று கேட்கேன், அவன் ஒன்று கேட்டுக்கிட்டு இருக்கேன், இந்த பழனி மலையை நம்ம என்னைக்கிடா சுற்றி பார்க்கறதுன்னு. இந்திய தொல்லியல் துறையினுடைய கட்டுப்பாட்டிற்குள் நமது ஆலயங்கள் போனால் சமஸ்கிருதம் மந்திரமாக ஒலிப்பது மட்டுமல்ல, நமது தமிழ் மக்கள் கூட அந்த மலையில் போய் முருகனை பார்க்க முடியாத நிலைக்கு
முருகனை வட இந்தியாவினுடைய கண்ட்ரோல்குள்ளே கொண்டு போவது ஒரு கடவுளை கொண்டு போவதற்காக நாங்கள் கொடுக்கிற குரல் அல்ல. எங்கள் தமிழ் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வட இந்தியா திருடி கொண்டு போகக்கூடாது என்று முதலில் குரல் கொடுத்த என் கழகத் தலைவர் தளபதியினுடைய அந்த போராட்டத்தினால் இந்த தமிழகத்தில் வானம் வசப்படும். நான்லாம் எனக்கு பேரப்பிள்ளைய வந்த பிறகு தயவுசெய்து என்னை போடா வாடானாவது கூப்பிடுங்க, தாத்தான் மட்டும் கூப்பிட்றாதீங்கடான்னு சொல்லுவேன். ஒரு காலத்தில் அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி என் பிள்ளை என்னை அப்பான்னு கூப்பிட்றத விட, எங்கள் அக்காமையை என்னை மாமான்னு கூப்பிட்றத விட, என் அன்னியமையன் சித்தப்பான்னு கூப்பிட்றத விட, என் பேரப்பிள்ளை என்னை தாத்தான்னு கூப்பிட்றாம்பார், அந்த சொல்லு தான் இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய அமைச்சர்களை முதலமைச்சரால் இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுதா? இப்படி ஒரு குரூப் இருக்கும்னு நினச்சி தான் வீரமாமுனிவர் பரமார்த்த குரு கதைன்னு ஒரு கதை எழுதினார். அந்த கதை கேட்டிருக்கீங்களா? ஒரு குரு குதிரையில் போகிறாரு. குரு குதிரையில் போகிறப்ப அவர் தலையில் இருக்கிற கிரீடம் விழுந்துருச்சு. பின்னால் சீடர்கள்லாம் வந்தாங்க. அவர் இறங்கி பார்க்குறாரு, தலையில் தொப்பியை காணோம். டே, என் கிரீடம் விழுந்துச்சுலாம், எழுதிட்டு வந்திருக்கலாம்ல. நீங்கள் சொல்லலையில தலைவர அரச சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருப்போம்ல அப்படின்னாங்க. அடுத்து குரு கிளம்பினார். இனிமே எது கீழே விழுந்தாலும் அவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு வரணும்டா அப்படின்னு குரு ஆர்டர் போட்டுட்டு போய்கிட்டு இருக்குது குதிரை. ஒரு சத்திரத்தில் போய் ராஜா நின்றுட்டாரு. சிசியங்களை காணும் எங்கடா ஒரு வேலையும் காணோம்னா ஆளுக்கு ரெண்டு ரெண்டு கூடையை தூக்கிட்டு வர்றாங்க. என்னையாண்ணா, நீங்கள் தான் எது விழுந்தாலும் எடுத்துகிட்டு வர சொன்னீங்க. குதிரை சாணி போட்டுக்கிட்டே வந்துச்சுங்க. அம்புட்டு சாணியும் தூக்கிட்டு தலையில் வச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்கண்ணா. அதுக்கப்புறம் அந்த குரு எவ்வளவு அற்புதமான குரு பாருங்கள். இனிமேல் எது விழுந்தாலும் எடுக்கப்படாது முட்டா பேலையிலா அப்படின்னு சொன்னோன்ன ராஜா போயிட்டுருக்காரு. ராஜாவே விழுந்துட்டாரு. இந்த குரூப்பு பூரா வந்துட்டு எங்கடா ராஜாவை காணான்னா அவர் சட்டைக்கிட்டையெல்லாம் கிழிஞ்சு போய், ஏன்டா கீழே விழுந்தனே தூக்கம் வேணாமா, நீங்கள் தான் எது விழுந்தாலும் எடுக்க வேணாம்னு சொன்னீங்கல்ல. இந்த சீடர்கள்லாம் வேறு யாரும் இல்லை, டி ஜெயக்குமார், ராஜேந்திர பாலாஜி, செல்லூர் ராஜ், கடம்பூர் ராஜ், இந்த குரூப்புக்கு தான். பரமார்த்த குரு குதிரையில் போனவர் யாருன்னா அவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இதெல்லாம் ஒரு குரூப்பு. சட்டமன்றத்தில் இந்த கோஷ்டிக்கு கோபம் வேறு வருதியா? மான ரோசம் வெக்கம் உள்ளவனுக்கு தாண்டா கோபம் வரணும். காலை வருடிய அடிமைகளுக்கு கோபம் வரக்கூடாது. பேரறிஞர் அண்ணாவும் என் தானை தலைவர் டாக்டர் கலைஞரும் ஒரு ட்ரெயினில் வந்துட்டு இருக்காங்க. ஒரு பிச்சைக்காரன் பாட்டு பாடிட்டு வர்றான். அம்மா பசிக்குதே, தாயே பசிக்குதே, பாலும் பழமும் வேண்டாம் தாயே, பசிக்கு சோறு கொடுத்தால் போதும் அப்படின்னு. அம்மா ஐயா கண்ணு தெரியாதவையா, ஏதாவது உதவி இருந்தால் பண்ணுங்கய்யா அப்படின்னு நடந்து வந்து அண்ணாவும் தலைவரும் உட்காந்துருக்காங்க. பக்கத்தில் வந்துட்டான். ஐயா கருப்பு துண்டு போட்டிருக்கவரே, கண்ணு தெரியாதவையா, ஏதாவது உதவி செய்யுங்கய்யா. ஐயா கண்ணாடி போட்டவரே, கண்ணு தெரியாதவையா, ஏதாவது உதவி செய்யுங்கய்யா. அண்ணா பாக்கெட்லேருந்து 2 ரூபாய் எடுத்து கொடுத்தாரு. தலைவர் இருந்துக்கிட்டே, என்ன அவனுக்கு கண்ணு தெரியும்னா, நான் போட்டிருக்க கருப்பு துண்டை சொல்கிறேன், நீங்கள் கண்ணாடி போட்டிருக்கத சொல்கிறேன், அவனுக்கு போய் ஏமாந்து 2 ரூபாயை கொடுக்குறீங்களேன்னு. அண்ணா சொன்னார், உனக்கு நான் அண்ணன், அவன் பக்கத்து கம்பார்ட்மெண்ட்லேருந்து வரும்போதே கண்டுபிடிச்சிட்டேன், அவன் தாண்டி வர்றப்பே அவனுக்கு நல்லா கண்ணு தெரியும்னு. அப்புறம் ஏன்னா 2 ரூபா கொடுத்தீங்கன்னு, அவன் கண் தெரியாதவன் என்று பொய் சொன்னதற்காக நான் 2 ரூபா கொடுக்கல, அவன் பாடிய பாடல் அழகாக இருந்தது, அந்த கலை நயத்தை பாராட்டி 2 ரூபா கொடுத்தேன் அப்படின்னாரு. இந்த அண்ணாவினால் வசப்பட்டவர் நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர். எம்ஜிஆரும் கலைஞரும் கோயம்புத்தூரில் ஒன்றா தங்கியிருக்காங்க. அப்போ எம்ஜிஆர் காங்கிரஸ்காரர், தலைவர் திமுககாரர், 2 பேரும் நைட்டு உட்காந்து எம்ஜிஆரோட ஐடியா தலைவரை எப்படியாவது காங்கிரஸ் கொண்டு வரணும்னு. காந்தி, மகாத்மா காந்தி, சத்தியாகிரகம், போராட்டம், ஆகாகா வாகாகா, உப்பு சத்தியாகிரகம், இப்படி வளர்ந்த இயக்கம் காங்கிரஸ். லாலா லஜபதி ராய், தாதாபாய் நவ்ரோஜி,
ஆளன் ஆக்கியை விஜய் ஸ்கூம் அப்படிலாம் சொல்கிறார். தலைவர் எல்லாம் வாக்கியம் கரெக்டு, எல்லாம் எனக்கு தெரியும், நானும் படிச்சிருக்கேன் அப்படின்ட்டு தலைவர் டிஎம் நாயர், நடேசன், பனகல் செட்டியார், தியாகராய செட்டியார் அப்படின்னு சொல்லி ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார்லேருந்து, நீதி கட்சியினுடைய வரலாறுலேருந்து, பெரியாருடைய வரலாறுலேருந்து, அண்ணாவினுடைய தியாகம் வரைக்கும் அவர் சொல்லிகிட்டு இருக்கார். ரெண்டு பேரும் மூணு மாதம் தங்கியிருந்த பிறகு எம்ஜிஆர் என்ன நினச்சார், தலைவர் காங்கிரஸில் சேர்ந்துருவார்னு. ஆனால் தலைவர் காங்கிரஸில் சேரல, எம்ஜிஆர் தான் திமுகவில் சேர்ந்தார். எம்ஜிஆரை வசப்படுத்திய அற்புதமான தலைவர் நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர். நான் உட்காந்துருக்காங்க சகோதரிகள்லாம், வயசான அம்மா ஒருத்தவங்க தான் இங்கே உட்காந்துருக்கு, பாவமாக இருக்குது அவங்கள பார்க்க. அவங்கெல்லாம் ஒரு எட்டரைக்கெல்லாம் தூங்குறவங்க, அந்த அம்மா இப்படியே பார்க்குது என்ன, இவன் டிவியிலே ஒன்றரை மணி நேரம் பேசுவானே, இவன் ஆரம்பித்ததே 9 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கிறான், எப்போ முடிக்க போகிறானோ, நம்ம என்றைக்கு வீட்டுக்கு போய் சேர்றதான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் அந்த அம்மா முகத்தில் என்ன ஒரு மகிழ்ச்சி பாருங்கள். பின்னால் இத்தனை கேமராக்களுக்கு பின்னாடியும் என் சகோதரிகள் மகிழ்ச்சியாக அமர்ந்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடையில்தான் இந்த மகிழ்ச்சியை நீங்கள் பார்க்க முடியும், வேற எந்த மேடையில் நீங்கள் பார்க்க முடியாது. அந்த மகளிரை சொந்த காலில் நிற்க வைத்து இந்த வானத்தை வசப்படுத்திய ஒரு தலைவன் நம் கழக தலைவர் தளபதி ஸ்டாலின். முன்னெல்லாம் அழகா சென்சஸ் எடுப்பான், வந்து வீட்டில் கேட்பாங்க, அம்மா உன் பேர் என்ன, சின்னம்மா, உங்கள் வீட்டுக்காரரு, அது எங்கே கிடக்குதோ எங்கே போயிருக்குதோ பேரை சொல்லுவேன், அவங்க புருஷன் பேரெலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம், அதெல்லாம் எங்கள் பழக்கம் கிடையாது. மே கணக்கெடுக்க வந்துருங்க, நீ எந்த இளவெடுக்க வந்தா என்ன, நாங்கள் புருஷன் பேரெலாம் சொல்லக்கூடாது, சொன்னால் அந்தாலும் செத்து போயிடுவார். ஐயையோ நான் எப்படித்தான் கணக்கை எடுத்து முடிக்கிறேன்னா அப்படின்ட்டு அந்த தாசில்தார் இப்படியே பார்த்துட்டேம்மா, உன் புருஷன் பேரை சொல்லு. புருஷன் பேரை தெரியலிங்க, சில குழு வருது யோசனை சொல்கிறேன், அதை வச்சு என் புருஷன் பேரை கண்டுபிடிச்சிக்க. என்ன யோசனை சொல்ல போகுதோ அப்படின்ட்டு அவர் இப்படியே அந்த அம்மா வாயை பார்க்குறாரு. இந்த ராத்திரியில் சோத்துக்கு வெளியே நின்று கேட்பாங்கல்ல, அதையும் இந்த கோயிலில் பூசை நேரத்தில் அடிப்பாங்கல்ல, அது ரெண்டையும் ஜாயிண்ட் பண்ணிக்க அப்படின்னு. தாசில்தார், நான் வருவாய்த்துறையில் வேலைக்கு வர்றப்போ கூட எனக்கு இப்படி இன்டர்வியூ வைக்கல, இந்த கிழவி 8:30 இப்படி ஒரு இன்டர்வியூ வைக்குது, கோயிலில் ராத்திரி பூசை நேரத்தில் என்ன, இது வெளியே சோத்துக்கு என்ன கேட்பாங்க, பிச்சை, பூசை நேரத்தில் அடிக்கிறதுக்கு பேர் மணி, அப்போ உங்கள் வீட்டுக்காரர் பேர் பிச்சைமணியா அப்படின் இருக்கான். ஆமாம், அந்த சனியம் பிடிச்ச நாய் தான் என் புருஷன், புருஷனை சனியம் பிடிச்ச நாயின்னு சொல்லாமல் பிச்சைமணின்னு சொன்னால் செத்து போயிடுவானா, இதுகள்கிட்ட போய் என்பிஆர் எப்படியா எடுப்பேன், உங்கள் வீட்டுக்காரர் எங்கே பிறந்தார், அது எப்போ என்னைய கல்யாணம் முடிச்சுச்சோ அதுவே எனக்கு தெரியாது, அவர் பிறந்ததை போய் நான் எங்கே கேட்க, அவங்க அப்பா எப்போ பிறந்தே, அந்த ஆள் பிறந்ததே எனக்கு தெரியாது, அவங்க அப்பா பிறந்ததுக்கு நான் எங்கே போகிறது. ஒருவன் இந்தியாவில் பிறந்திருக்கிறான் என்று அந்த குடியுரிமையை நிரூபித்தால்தான் அவனுக்கு நாங்கள் ஸ்மார்ட் கார்டு கொடுப்போம்ன்ற பேர் தான் என்பிஆர். அசாமில் அதை அமுல்படுத்தி 18 லட்சம் பேர் இன்றைக்கி அகதிகளாக மாறியிருக்கான். தமிழ்நாட்டில் அதை அமுல்படுத்தினா இது மாதிரி அகதிகளாக எல்லாரும் போயிடுவாண்டா, இது வேணாம் அப்படின்னு சொல்லி நமக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமிய சகோதரர்கள். அவர்கள் இஸ்லாமிய கொடியை வச்சு போராடல, தேசிய கொடியை கையிலேந்தி போராடுகின்ற ஒரு தேசிய சுதந்திர போராட்டம். யார் தேசிய கொடியை கையில் வச்சுட்டு போராடுறாங்க, அந்த போராட்டத்தை நம்ம மதிக்கணும், நமக்கான போராட்டம் அது. 2 கோடி கையெழுத்து வாங்கினாரு எங்க கழக தலைவர் தளபதி ஸ்டாலின். அந்த கையெழுத்து நானும் வாங்கினேன், பல்லாவரத்தில் போய் பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன் நின்று கையெழுத்து வாங்கிட்டு இருந்தேன். ஒரு ஆட்டோல இருந்து ஒரு காலேஜ் பிள்ளைய, ஒரு 5 பிள்ளைய இறங்குச்சு, ஹாய் லியோனி, ஹவ் ஆர் யூ, வி வாண்ட் டு டேக் ஒன் செல்ஃபி அப்படின்னு. எஸ் ஓகே அப்படின்னு. என்ன கையெழுத்து வாங்கிட்டு இருக்கீங்க? அது சிஏஏவை எதிர்த்து, குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து கையெழுத்து வாங்கினேன். அதெல்லாம் எங்களுக்கு என்னன்னு தெரியாது, நீங்கள் கேட்டீங்கங்கிறதுக்காக நாங்கள் கழுத்து போடுறோம் அப்படின்னு ஒரு 10 காலேஜ் பிள்ளைய போடுச்சு. அது 10 கூப்பிட்டேங்கவா, நீங்கள்லாம் படித்த பிள்ளையெல்லாம் நீங்கள் மட்டும் கேட்குற இடத்துல கழுத்து போட்டுக்கிட்டு இருக்கீங்களே, நாளைக்கு ஒரு பையன் வந்து நீ தான் என் மனைவின்ற கழுத்து வாங்கிட்டு போயிட்டான்னா காலம் போனால் அவனுக்கு சரண்டர் ஆகி கிடக்கணும், அறிவு இருக்கா? அப்போ எதுக்குங்க கழுத்து கேட்டீங்க, அப்படி கேளு அப்படின்னு அந்த 10 பிள்ளைகளை நிப்பாட்டி
சிஏஏனா என்ன, என்பிஆர்னா என்னன்னு விளக்கம் சொன்னோன்னே இவ்வளோ விஷயம் இருக்கு அதில். அப்போ நாங்கள்ல என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து கையெழுத்து போடுறேன்ட்டு மினி பஸ்ஸில் உட்காந்துருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து கையெழுத்து போடுச்சு. பல்லாவரத்தில் வேம்புலி அம்மன் கோயில் அங்கே பூஜை முடிச்சுட்டு நாலு சாமியாருக்கு உத்தராட்ச கொட்டையோடு வந்துச்சு. வாங்கண்ணே அண்ணே லீனு அண்ணே அவருக்கு நான் அண்ணனா அண்ணே கையெழுத்து போடுங்க. என்ன இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து ஏன் தம்பி இதில் கையெழுத்து போடணுன்னா விளக்கம் சொன்னேன். அவர் சொன்னார், காலங்காலமாக இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் அண்ணன் தம்பியாக வாழ்ந்துட்டு இருக்கம்யா, அதுக்கு எந்த பங்கமும் வரக்கூடாது. நான் போடுறேன் ஏன் முதல் கையெழுத்துன்னு சொல்லி நாலு பூசாரி அதில் கையெழுத்து போட்டாங்கல்ல. இது மாதிரி 2 கோடி கையெழுத்தை பெற்ற ஒரு வானத்தை வசப்படுத்திய தலைவன் நம் கழக தலைவர் தளபதி ஸ்டாலின்.